நர்சரி கார்டன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்குங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு செடியோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வீடியோ போடாதுக்குமே நிறைய கஸ்டமர்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பிக்கை அந்த மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பில் நான் வீடியோ போடல, ஆனால் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டே செடிகளை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ வெல்வெட் ஆப்பில் பற்றி தான் பார்க்க போகிறாங்க. வெல்வெட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டி செடி உங்களுக்கு மேக்ஸிமம் எங்கேயுமே கிடச்சிருக்காது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டி செடி இப்போ 20 பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான் தான் உங்களுக்கு நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க. சீலிங் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 years தான் உங்களுக்கு காய்களுக்கு தரும். ஆனால் இது வந்து ஒரு ஒட்டி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 year to 1.5 years காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த பிளான்ட்டோட சைஸு, இது எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி வளர்க்கலாம்னு இந்த வீடியோ தான். அது எப்படின்னா ஆர்டர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க. ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, 3 numbers இருக்கும். ஏதோ ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் பண்ணால் போதும். நீங்கள் தொடர்ந்து கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கால் பண்ணால் கூட நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் வரும். 1 or 2 days ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வந்துருங்க. ஓகேங்களா, இதுதான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை ஒரு வீடியோ பார்த்துட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஓகேங்களா, பிளான்ட் எந்த மாதிரி சைஸ் காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பிளான்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க, நான் பிளான்ட்டை காட்டுவேன். 1 to 1.5 feet, 2 to 2 feet அந்த மாதிரி தான் அனுப்புவோங்க. அதே மாதிரி வெல்வெட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட்டிலே வச்சுக்கலாம். மாடி தோட்டத்தில் வளர்க்கணுமான்னு கேட்கலாம். மாடி தோட்டத்தில் 100% வளர்க்கலாம். ஏன்னா ஒட்டு செடினால பார்த்தீங்கன்னா ஒரு 24 க்ரோ பேக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு 16 inch பாட்டு, ஒரு பெரிய பாட்டு, இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். எதுவும் போய் டைரெக்டாக நீங்கள் சன்லைட்லேயே வைக்கலாம். நீங்கள் போய் ஒரு நிழலில் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. விருப்பம் வரங்க செமி சைடில் கூட வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஈஸியாக நம்ம ஊர் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு எல்லாம் வளரக்கூடிய செடி தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து செடி தான். இந்த வெல்வெட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி அழகாக இவ்வளோ பெருசு இருக்குங்க. நீங்கள் ஆப்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா மொழி பார்த்தீங்கன்னா வெல்வெட் கலரில், வெல்வெட் கலர் எப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு எல்லோ மூணு கலர் ஆனால் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பெரிய பழம் தான் இந்த வெல்வெட் ஆப்பிள். இது பார்த்தீங்கன்னா 40 degrees Celsius வளரக்கூடிய செடி தான். ஓகே, நான் செடி எப்படி இருக்குது, எந்த மாதிரி சைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிலத்தில் நல்லா நிலம் ஒரு பெரிய மரம் தான். இது பேர் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அயனி மரம்னு கூட சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொன்னால் ஒரு இரும்பு மரம் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மரம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க அந்த கிளையிலேருந்து அந்த மரம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது வந்து தாயகங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், இதோட இதுவை பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் எங்கே வந்துச்சுன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படியே ஃபேமஸ் ஆகி வந்திருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள். நம்ம நிறைய ஆப்பிள் பார்த்துருப்போங்க, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சப்போர்ட் பிளாக் அந்த மாதிரி ஆப்பிள், பிளாக் ஆப்பிள்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி HRM 99 அண்ணா ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள், இந்த மாதிரி ஆப்பிள் நிறையாக இருக்குது, மலையன் ஆப்பிள். ஆனால் அந்த மாதிரி வெல்வெட் ஆப்பிள் உங்களுக்கு செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். சீலிங் பிளான்ட் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ கிராஃப்டட் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 20 pieces இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பிளான்ட் எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 1 or 2 plants மட்டும் தான் பூ எடுத்துருக்குங்க. ஓகேங்களா, எல்லா பிளான்ட்லாம் பூ எடுக்கலாம். நீங்கள் பூ எடுத்தால் கூட இதில் கொட்டி போயிடும். ஓகேங்களா, பூ காயினாலையும் 1 or 2 தான் உங்களுக்கு காய்கள் நிற்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months இல்லைனா 1 year உங்களுக்கு நல்லாவே ஈல்டிங் தரக்கூடிய செடி தான் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இப்போ எப்படி சைஸ், பிளான்ட்டோட சைஸ் பாருங்கள். பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சீலிங். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒட்டு கட்டின பிளான்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள், இதில் பூ எடுத்துருக்குது. இது ஒரே ஒரு 2 plants மட்டும் தான் பூ எடுத்துருக்கு. எல்லா கஸ்டமரும் நீங்கள் பூவோட வேணுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா, செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இப்போ சொல்லிடுறேன், வீடியோவில் மட்டும் பூவோட காட்டுறீங்க ப்ரோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பூ இல்லாத அனுப்புறீங்கன்னு நான் தான் வீடியோவில் சொல்கிறேன். ஒரே ஒரு பிளான்ட்டில் பூவோட இருக்கும். ஓகேங்களா, மற்ற பிளான்ட் எல்லாமே பூ இல்லை, பூ கண்டிப்பாக எடுக்க ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, நாங்கள் சொன்ன மாதிரி பூக்கள் எடுக்கும் உங்களுக்கு எல்லாமே, எல்லா கிளைமேட் நல்லா சூட்டபுளாக ஒரு செடி. இது ஒரு செடி பாருங்கள், எத்தனை கிளை எத்தனை இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இந்த செடி, இந்த செடியோட ஹைட் பாருங்களேன், நல்லா 3 feet இருக்குது. கிளை நல்லா பிரான்ச்சாக சொல்ல, இது பாருங்கள் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெயில் வைக்கணும் அப்படி கிடையாது. இதில் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா, ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வளர்த்துக்கலாம். மாடி தோட்டத்தில் எல்லாமே நல்லா சூப்பரான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க பாருங்கள். துளிர் அந்தளவுக்கு அழகழகாக வருதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் மொட்டுக்களாக இருக்கலாம், இல்லை கிளையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், இதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொட்டுக்கள் கிளைகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் நம்மக்கிட்ட இப்போ வெல்வெட் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு 20 pieces மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க. விருப்பு போகிறவங்க இந்த செடிகளை வேணுமாக்குறவங்க, நிறைய கஸ்டமர் கேட்டுங்க வெல்வெட் ஆப்பிள் எப்போ பூரா வரும், வெல்வெட் ஆப்பிள் எப்போ தான் வரும்னு. இந்த செடிகளை பார்த்தோன்னே தெரியுங்க பாருங்கள், மொட்டுக்கள் எடுக்குதா இல்லை பூ எடுக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா பூக்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு மொட்டுக்கள் வரும். இதுலேயும் பூ எடுத்துருக்குது, இதில் பார்த்தாலும் பூக்கள் மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பாருங்கதா,
இங்கே பாருங்கள், இங்கே வருங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். மேக்ஸிமம் நல்லா மெச்சூரான பிளான்ஸுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் இந்த மாதிரி திருப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினுக்கலாம், எப்படி பிளான்ட் ரிசீவ் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ஸ் கொடுக்குறோம்னு நிறைய பேர் தெரியாது. உனக்கு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருக்கும் எப்படி பிளான்ட்டெல்லாம் ரிசீவ் ஆகுது, எந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்துருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குங்க, பெஸ்ட்டான பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பிளான்ட், நம்ம ஒரு 100 பிளான்ட் கூட கொண்டு வரலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா செடிகள் ஒவ்வொரு செடியும் நல்லா செலக்ட் பண்ணி நல்லா பொறுமையாக செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான பிளான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குங்க. விருப்ப போகிறாங்க நம்மகிட்ட ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வெல்வெட் ஆயில் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப ரேர், அது ஒட்டு செடி கிடைக்கிது ரொம்ப ரொம்ப ரேர், ஓகேங்க? இப்போ நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது, விருப்ப போகிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோவை சந்திக்கலாம். பாய் பாய். இந்த வெல்வெட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி ரொம்ப ரொம்ப ரேருங்க, நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடிகள், விருப்ப போகிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். நம்ம சேனல் பிடிச்சிங்க எல்லாமே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிங்க. தேங்க்யூ டு ஆல். பாய் பாய்.